அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் வித்தியத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய தூதரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு அல்லாஹ்வினுடைய நேசர்களை குறித்து, உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குறித்து நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் முதற்கட்டமாக அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து 3 தினங்களாக நாம் அறிந்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் உருவாக்கிய அந்த சமூகத்தில் அடுத்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாமனிதர், அல்லாஹுவால் அதிகம் அதிகம் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட ஒரு மாமனிதர், உலகமே அவர்களுடைய அவர் நடத்திய 10 கால இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கண்டு உலகமே வியந்து போகிற ஒரு மாமனிதர், இஸ்லாத்தை ஏற்காத பிற மதத்தவர்களால் கூட அவருடைய ஆட்சி அதிகாரத்தை, அவருடைய நீதியை, அவருடைய நேர்மையை பாராட்டாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிற வர்ணனிக்கின்ற ஒரு மாமனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்ஷா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது, நாம் சென்ற உரையில் நாம் கவனித்தோம், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை மறுத்து அல்லது ஆரம்பத்தில் இஸ்லாம் எடுத்து சொன்ன பொழுது மௌனமாக இருந்து பிற்காலம் பொறுத்து இஸ்லாத்தை தழுவுகிற மனிதர்கள், அல்லது எடுத்து சொன்ன உடனே இஸ்லாத்தை தழுவிய மனிதர்கள், இப்படி சஹாபாக்களில் பலதரப்பட்டவர்கள் இருந்தார்கள். அதில் அபுபக்கர் சித்தீக் அவர்களுடைய சிறப்பு
எடுத்து சொன்னவுடன் இந்த இஸ்லாத்தை தழுவிய ஒரு மாமனிதர். ஆனால் உமர் ரலியல்லாஹன் அவர்கள் சற்று வித்தியாசமான பழக்க வழக்கத்தை உடையவராக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு 5 ஆண்டு காலம் அவர் எப்பொழுது இஸ்லாத்தை தழுவினார் என்று வரலாறுகளை பார்க்கும் பொழுது, அல்லாஹுனுடைய ரசூல் மக்காவில் பிரச்சாரம் செய்து 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் 5-6 வருடத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார். சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அல்ல. அது மட்டுமல்ல, இந்த உமர் ரலியல்லாஹன் அவர்கள் இவருடைய மரண நேரத்தை நாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடோ என்னவோ தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதில் மரணித்திருக்கிறார். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவர்கள் 63 வயதில் மரணித்திருக்கிறார். இந்த உமர் ரலியல்லாஹன் அவர்களும் 63 வயதில் மரணித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை மரணமானார். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்தே கிழமையில் திங்கட்கிழமை மரணத்தை கொடுத்தான். உமர் ரலியல்லாஹன் அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் எதிரிகளால் விஷம் தேய்ந்த கத்தியால் குத்தப்பட்ட நாளும் திங்கட்கிழமை. இது வரலாறுகளிலே ஒரு பொருத்தமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம். உமர் ரலியல்லாஹன் அவர்களை பொறுத்தவரையில் 5 ஆண்டு காலம் இஸ்லாத்தை ஏற்காமல் வெறுமனே இருந்தால் கூட பரவாயில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தன்னால் இயன்றவரை துன்பங்களை கொடுத்து வந்தவரும் கூட அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கவாசியாக மாற்றினார். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் அம்மார், யாசிர், பிலால், சுமையா போன்றவர்கள் எல்லாம் வீதிகளிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு சொல்லனா துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஒரு நாள் அம்மார் ரலியல்லாஹன் அவர்களை, லாத்து உஸ்ஸாவை வணங்கு, முகம்மதை பின்பற்றியது தவறு என்று சொல், முகம்மதை உன்னுடைய வாயை கொண்டு ஏசு என்றெல்லாம் அம்மார் அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள். தண்ணீர் தொட்டிக்குள் அவருடைய தலையை புகுத்தி அவர் மூச்சு திணற அவர் கொலை முயற்சியில் கூட இறங்கினார்கள். அம்மார் ரலியல்லாஹன் அவர்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி, நான் முகம்மதை பின்பற்றியது தவறு, என்னை விட்டுவிடுங்கள், நான் தெரியாதனமாக யதார்த்தமாக ஏதோ ஒரு புத்தி மோசத்தால் நான் முகம்மதை பின்பற்றி விட்டேன் என்று கூறிவிட்டார். அடிமையின் மகனை ஓடு என்று சொல்லி துரத்தி அடித்தார்கள். அம்மா ரலியல்லாஹன் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை இடத்தில் செல்வதற்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடிப்போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கொடுமை தாங்க முடியாத காரணத்தினால் உங்களை பின்பற்றியது தவறு, லாத்து உஸாவை வணங்கி இருக்கலாமே என்றெல்லாம் பேசிவிட்டேன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் அவர்களுக்கு ஆறுதல் கூறி, அல்லாஹ்வுடைய ரசூல் அம்மார் அவர்களுக்கு சொன்ன வாசகம், அம்மாரே, இனி என்றைக்காவது என்னை பற்றியோ என்னுடைய குடும்பத்தாரை பற்றியோ திட்ட வேண்டும் என்று யாராவது உங்களை அடித்தால் திட்டிக் கொண்டாவது நீங்கள் உயிர் வாழுங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்ட குடும்பம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அம்மாருக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனம் கூட திருக்குறானிலே உண்டு, யாருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி வழிந்து அவருடைய நாவு இறை நிராகரிப்பை கூறினால் அல்லாஹ் அது குறித்து குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அம்மார் அவர்களுக்கு கூட வசனம் இறங்கியது. அந்த அளவுக்கு கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் மக்கத்து பெருவீதியில் நிரம்பி இருந்த காலகட்டத்தில் கூட இந்த உமர் அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை. நேர் மாறாக யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுக்கிற ஒரு மனிதராகவும் இருந்தார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய பாரம்பரியத்தை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் பின் கத்தாப் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய புனை பெயர் அபு ஹப்ஸ் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாரூக் என்கிற ஒரு சிறப்பு பெயரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் வழங்கினார். எப்படி அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு சித்திக் என்கிற ஒரு சிறப்பு பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் பொய்ப்படுத்திய நேரத்தில் உண்மைப்படுத்திய ஒரே காரணத்திற்காக, அதிக உண்மைப்படுத்தியவர் சித்திக் என்கிற அடைமொழி சொல்லை, சிறப்பு சொல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அபூபக்கர் அவர்களுக்கு கொடுத்தாரோ அதே போல இந்த உமர் ரலியல்லாஹன் அவர்களுக்கு ஃபாரூக் என்கிற ஒரு சிறப்பு பெயரையும் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த
உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிபி 580 பிறந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களை காட்டிலும் ஒரு 10 வயது குறைந்த ஒரு இளமை பருவத்தில் இருப்பவர் உமர் ரலியல்லாஹு. இந்த உமர் ரலியல்லாஹுனுடைய தாயினுடைய தந்தை யார் என்றால் ஹிசாம் என்று சொல்லப்படுகிறவர். அவர் அபூஜஹில், உத்பா, சைபா, உமையா போன்றவருடைய பட்டியலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் தான் இந்த ஹிசாம். காலிது பின் வலீத் என்கிற நபித்தோழர் உங்களுக்கு தெரியும். இந்த காலிது பின் வலீதனுடைய தந்தையினுடைய தந்தை இந்த ஹிசாமுடைய சகோதரர். அப்படியானால் உமர் அவர்களும் காலிது பின் வலீத் அவர்களும் அவர்களுடைய பாட்டன்மாருடைய வரிசையில் சகோதரர்களாக மாறிவிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹுனுடைய தாயினுடைய சகோதரன் தான் அபூஜஹில். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய தாயினுடைய சகோதரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியானால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலோடு தொடர்பு இருந்ததோ, 3 வகையான தொடர்பு இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூலோடு. ஒன்று, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நண்பர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தில் உலக மக்களை காட்டிலும் ஒரு தலை சிறந்த சகோதரராக கூட மாறினார். அது மட்டுமல்ல, தன்னுடைய மகள் ஆயிஷாவை திருமணம் முடித்துக் கொடுத்து மாமனார் என்கிற ஒரு அந்தஸ்திலும் இருந்தார் அபூபக்கர் சித்திக். அதே போல இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்விடத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த ஒரு நெருக்கம் என்னவென்றால், தன்னுடைய தாயினுடைய சகோதரி சிறிய தாயாரை உம்மு ஸலமாவை திருமணம் முடித்திருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோக உமர் ரலியல்லாஹு அவருடைய மகள் ஹப்சாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார். மேலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சகோதரரும் கூட. எங்கு பார்த்தாலும் கொடுமைகள் அதிகரிக்கிற காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமான ஒரு ஆள் இல்லாத நேரம். அந்த நேரத்தில் தான் மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அபூஜஹிலுடைய தலைமையில் ஒரு கூட்டத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்து, கிண்டல் செய்து, அவருடைய தலையில் கல்லை எடுத்து வீசுகிற அளவுக்கு சிறிது தாக்குதல் நடத்துகிற ஒரு நேரம். அந்த சம்பவத்தை பார்த்து ஒரு அடிமை பெண் வந்து கொண்டிருக்கின்ற அம்சா ரலியல்லாஹு இடத்திலே ஓடிப்போய், உங்களுடைய சிறிய தந்தையுடைய மகன் இப்படி காபாவில் அபூஜஹிலுடைய தலைமையில் மக்களால் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று செய்தி வந்தது. உடனே அம்சா ரலியல்லாஹு அவர்கள் அதுவரை இஸ்லாத்தை தழுவாமல் இருந்தார். ஓடி வந்து மக்காவில் இந்த அபூஜஹிலையும் உத்துபாவையும் சைபாவையும் தன்னுடைய அம்புகளுக்கு இரையாக ஆக்கி அம்பு எய்து அதே கோபாவில் நின்று கொண்டு திடீரென சொன்னார், நானும் முஸ்லீமாகி விட்டேன், உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிர்ந்து போனார்கள். அதுவரை இஸ்லாத்தை ஏற்காத அல்லாஹ்வுடைய ரசூல் பாதிக்கப்பட்டார் என்பதை உணர்ந்தவுடன் அம்சா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அது அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. எந்த மக்களுக்கு? 5 அடிமைகளும் 2 பெண்களும் ஒரு சுதந்திரமானவரும் இஸ்லாத்தை தழுவி இருந்த நேரம். பிலால் அவர்கள், அம்மார் அவர்கள், யாசிர் அவர்கள், சுமையா அவர்கள், கதீஜா அவர்கள், உம்முல் ஐம் என்று சொல்லப்படுகிற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வளர்ப்பு தாய், இவர்கள் தான் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். அத்தோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்தது அம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன். அத்தோடு அம்சா அவர்கள் வீட்டுக்கு சென்றார். மனமாற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் கடுமையாக பிரார்த்தனை செய்தார். வந்தார், கலிமா சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆரம்ப நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்க்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழருடைய வீட்டில் தன்னுடைய தன்னை சார்ந்த சஹாபாக்களோடு மெல்ல மெல்ல இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஆரம்ப நேரம் அந்த நேரம். 5 ஆண்டு காலம் எதிர் அணியில் இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிற காரியம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருப்பதைப் போல இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருக்கிற ஒரு வரலாறு மிகப்பெரிய ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாறு. எந்த அளவுக்கு என்றால், எதிர்ப்புகள் அதிகமானது, எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள் நீடித்தது. உமர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தில் கூட முஹம்மது அவர்களை பற்றி உள்ள பேச்சுக்கள் ஆரம்பமானது. கொதித்தெழுகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொதித்தெழுந்து ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவோம் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார். கடுமையான பாலைவனம், மிக கடுமையான வெயிலுடைய நேரம், தன்னுடைய வாளை கையிலே உருவிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி புறப்படுகிறார். போகிற வழியில் நுஐம்
பின் அப்துல்லா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் குறுக்கிடுகிறார். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. இந்த நுஹைம் பின் அப்துல்லா இஸ்லாத்தை தழுவியது உமர் அவர்களுக்கு தெரியாது. உமர் அவர்களை எங்கே சொல்கிறேன், முஹம்மதுடைய தலையை நான் வீழ்த்தப் போகிறேன் என்று சொல்கிறார். நுஹைம் பின் அப்துல்லா அதற்கு என்ன அவசியம் என்று கேட்டார். நடந்த சம்பவத்தை தன்னுடைய கோபத்தின் கொந்தளிப்பை உமர் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். நுஹைம் பின் அப்துல்லா சொல்கிறார், உம்முடைய வீட்டில் உம்முடைய சகோதரி ஃபாத்திமா இஸ்லாத்தை தழுவியது உமக்கு தெரியுமா? உம்முடைய மச்சான் உன்னுடைய சகோதரி ஃபாத்திமாவை திருமணம் முடித்து அவருடைய கணவர் இஸ்லாத்தை தழுவியது உனக்கு தெரியுமா என்று சொல்லுகிறார். உமர் அவர்கள் அதிர்ந்து போகிறார். ஊரையே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற அவருடைய வீட்டில் அவருடைய தங்கை அவருடைய மச்சான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. வீட்டுக்கு ஓடி வருகிறார். ஃபாத்திமா இடத்திலே விசாரிக்கிறார், மச்சான் இடத்திலும் விசாரிக்கிறார். அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடுமையாக எதிர்க்க ஆரம்பிக்கிறார். கடுமையாக எதிர்த்து மகளை ஃபாத்திமாவை கூட அரைந்தும் விடுகிறார். கோபம் அதிகமாகிறது. இந்த நேரத்தில் தான் இவர் தற்செயலாக கௌபாவுக்கு செல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும், நம்மவருக்கும் சேர்த்துத்தான், ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஒரு திருப்பு முனைக்குரிய ஒரு நாளை அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த மனிதன் சீர்பெற வேண்டும், அவன் சொர்க்கவாசியாக மாற வேண்டும், அவனுடைய உள்ளம் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட வேண்டும், அவன் நல்லவனாக சொர்க்கவாசியாக அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மனிதனாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு நாளையும் தேதியையும் தீர்மானித்தால் அதிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அந்த ஒரு யதார்த்த சம்பவம் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனிதமிக்க கௌபாவை தொடர்ந்து, கௌபாவை ஒட்டி எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், பள்ளிக்கு சென்றாலோ கௌபாவுக்கு சென்றாலோ எப்பொழுதும் அடி உரைகள். இந்த நிலை நீடிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் இப்படி பிரார்த்தனை செய்ததை திருமதி என்கிற நபிமொழியில் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. யா அல்லாஹுவே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒன்று அபூஜஹிலையோ அல்லது இந்த உமர் பின் கத்தாப் அவர்களையோ யா அல்லாஹ் எனக்கு நீ தந்துதவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். காரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைஞர் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு வீரர் மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். அவர் மிகப்பெரிய மல்யுத்தம் எல்லாம் தெரிந்தவர். எதிரிகள் அவருடைய உள்ள அவரை பார்த்தால் நிச்சயம் அவருடைய உள்ளத்திலே இனம் தெரியாத ஒரு அச்சத்தை அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருந்தான். அபூஜஹிலும் அதே போல பெரிய ஒரு பாரம்பரியத்திற்குரியவன். அல்லாஹுவே, இந்த இரண்டு பேரில் யாராவது ஒரு மனிதரை எனக்கு இஸ்லாத்திற்கு தாயா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைகள் கூட செய்தார்கள் என்று திருமதியிலே பார்க்கிறோம். அப்போ ஒரு நாள் காபாவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே தொழுது கொண்டிருக்கிறார். தக்பீரிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதிய வசனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியே மாற்றியது. திருக்குர்ஆனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு. தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம், அல்லாஹ்வுடைய ஆயத், இந்த திருமதை திருக்குர்ஆனுக்கு, இந்த வேதத்திற்கு யாருக்கு தக்குவா இருக்கிறதோ, யார் நன்மையை தேட வேண்டும், ஹிதாயத்தை தேட வேண்டும், நேர்வழியை தேட வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் நேரான வழியை காண்பிக்கும். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார். அருகிலே ஒரு ஓரமாக நிற்கிறார் உமர் அவர்கள். அவர் என்னதான் ஓதுகிறார் என்று பார்க்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது ஓதிய ஆயத் 69வது அத்தியாயத்தில் 40 முதல் 43 வரை உள்ள வசனம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுகிறார், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், நிச்சயம் இது ஓதி வருகின்ற ஒரு கண்ணியமிக்க ஒரு தூதருடைய ஒரு சொல்லாகும். இது சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகையில் ஓதுகிறார், இது ஒரு தூதருடைய சொல். ஜிப்ரீல் என்கிற அல்வானவர்களுடைய தலைவராக இருக்கின்ற அந்த தூதரின் மூலமாக ஒரு இறை தூதருக்கு சொல்லப்பட்ட ஒரு சொல்லாகும் இந்த சொல். வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன். இது ஒரு கவிஞருடைய சொல் அல்ல. ஏன் இவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று ஓதுகிறார் உமர் அவர்கள். இவர் கவிஞர் இல்லாவிட்டால் இவர் ஒரு சோசியக்காரராக இருப்பாரோ என்று உமர் அவர்கள் எண்ணுகிறார். அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையை பாருங்கள். உமர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுகிறார், இது ஒரு தூதருடைய சொல், இது அல்லாஹ்வுடைய ஜிப்ரீலுடைய, ஜிப்ரீல் இந்த உலகத்திற்கு இறக்கி தூதரின் மூலமாக கொண்டு வந்த ஒரு வார்த்தை, இது ஒரு கவிஞருடைய வார்த்தை அல்ல, ஏன் நீங்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனசில் நினைக்கிறார்,
அப்படி ஒரு கவிஞர் எல்லாம் விட்டால் ஒரு சோசியக்காரராக இருப்பாரோ? அல்லாஹ் தொடர்ந்து உடனே ஆயத்தை இறக்குகிறான், அவர் ஒரு ஜோசியக்காரரும் அல்ல, நீங்கள் ஏன் இப்படி சிந்திக்கிறீர் என்று உடனே வசனம் இறங்கியது. உடனே பிலால் உமர் ரலியல்லாஹன் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார். நாம் உள்ளத்தில் எண்ணியதை இந்த முகம்மது உடனே இறை வசனத்தின் மூலம் ஓதுகிறாரே என்று ஆச்சரியப்படுகிறார். மேலும் தொடர்ந்து தன்ஜீலும் மின் ரப்பில் ஆலமீன், இது கவிஞனுடைய வார்த்தை அல்ல, இது சோசியக்காரனுடைய வார்த்தை அல்ல, இது முகமது ஆகிய அப்துல்லாவுடைய மகன் முகமதுடைய வார்த்தை அல்ல, தன்ஜீலும் மின் ரப்பில் ஆலமீன், இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவன் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடித்தார். அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் உள்ளத்தை அப்படியே மாற்றி அமைத்தான். உடனே தாமதம் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்று விசாரிக்கிறார். அர்க்கம் என்கிற மினாவுக்கு மேல் இருக்கிற ஒரு இடத்தில் அர்க்கமுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்கிற தகவல் வருகிறது. உடனே தன்னுடைய வாளை கையிலே எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சென்றார். கதவை தட்டினார். யார் என்று கேட்கப்பட்டது சஹாபாக்கள். உமர் பின் கத்தாப் என்று சொன்னார். உள்ளே ஹம்சா அவர்கள் இருந்தார்கள். உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே பதட்டம். காரணம், 5 வருடம் 6 வருடம் எதிரிகளோடு சேர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சொல்லனா துன்பங்களை கொடுக்கிற வரிசையில் இருந்த உமர் அவர்கள் வாளோடு வாசலுக்கு முன்னால் நிற்பதை பார்த்து சஹாபாக்கள் பயந்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய வருகை சமாதானத்தை முன்னிட்டிருந்தால் அவருக்கு சமாதானம், அவருடைய வருகை நம்மை எதிர்ப்பதாக இருந்தால் அதில் உமர் நிச்சயம் தோற்றுப்போவார், அவரை உள்ளே விடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த அர்க்கமுடைய வீட்டில் 2 அறைகள் இருந்தது. ஒரு அறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையிலே இருந்தார். அவரை பின்பற்றிய மக்கள் எல்லாம் இன்னொரு அறையிலே இருந்தார்கள். கதவு திறந்தவுடன் அவருடைய கழுத்தை ஹம்சா ரலியல்லாஹன் அவர்கள் போய் பிடித்தார். பிடித்து கொண்டு வந்து நிப்பாட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிருந்து பேசினார், ஹம்சாவை அவருடைய கழுத்திலிருந்து கையை எடுங்கள், எனக்கு முன்னால் அவரை அழைத்து வாருங்கள். வந்தார். கத்தாபின் மகன் உமர் அவர்களை என்ன விஷயம் என்று கேட்டார். முஹம்மது அவர்களை நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன், அஸ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எல்லா சஹாபாக்களும் ஆற தழுவி கட்டி பிடித்து முத்தமிட்டார்கள். அந்த சம்பவம் வரலாற்றில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு சம்பவம். சஹாபாக்களுக்கு மேலும் ஒரு புத்துணர்ச்சி. அல்லாஹு தாலா நமக்கு உமர் அவர்களை இஸ்லாத்திற்கு தந்தானே, இனி எப்படியும். ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் சொன்ன ஒரு செய்தி கூட புகாரியில் இடம் பெற்றிருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு எப்பொழுது இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை எங்களுக்கு தந்தானோ அன்றிலிருந்து நாங்கள் வலிமை பெற்றவர்களாக மாறினோம். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹுடைய வீரம், அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பாக இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நிறைய முன்னறிவிப்புகளில் இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை நீங்கள் காணலாம். ஒரு நாள் அதே அர்க்கமுடைய வீட்டில் உமர் அவர்கள் திடீரென வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூலே, ஏன் ரகசியமாகவே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு அல்லாஹ் வேதத்தை தந்தது சத்தியமா? சத்தியம்தான். நீங்கள் தூதர் தானே, அல்லாஹ்வுடைய ரசூல் தானே? ஆமாம். ஏன் ரகசியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? பகிரங்கப்படுத்துங்கள் இஸ்லாத்தை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சபையிலிருந்து எழுந்து போய் அபூஜஹலுடைய வீட்டை போய் தட்டினார். அன்றைக்கு தன்னை முஸ்லிம் என்று பகிரங்கமாக பிரகடனப்படுத்த எந்த ஒரு நபித்தோழரும் முன் வராத காலம். காரணம், பேசினாலே அடிப்பார்கள், தெரிந்தால் கொலை செய்வார்கள், சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவார்கள், வீட்டுக்குள் புகுந்து தினசரி அடித்தார்கள். இப்படி கொடுமைகள் சொல்லனா கொடுமைகள் இருக்கிற நேரத்தில் அபூஜஹலினுடைய வீட்டினுடைய வீட்டை போய் தட்டினார் உமர் அவர்கள். அதுவரை யாருக்குமே தெரியாது. அபூஜஹல் என்ன என்று கேட்டான். என்னுடைய சகோதரன் மகனே வா, அமரு. அமர்ந்தார். அபூஜஹலே, நான் முஸ்லீமாகி விட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பின்பற்றி விட்டேன், நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன் என்கிறார். கோபத்தின் காரணமாக திட்டி பேசி வெளியே துரத்துகிறான். உத்துபா, சைபா, உமையா போன்ற பெரிய பெரிய தலைவருடைய வீட்டினுடைய முற்றத்தை எல்லாம் போய் தட்டி, கத்தாபின் மகன், இன்றிலிருந்து இஸ்லாம், இன்றிலிருந்து முஸ்லீம், இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற ஒரு மனிதரில் நானும் ஒருவர், உங்களால் முடிந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று பகிரங்கப்படுத்திய ஒரு இளைஞர். அப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலை எல்லோரும் புறப்படுங்கள், அர்க்கமுடைய வீட்டில் என்ன தொழுவது, நமக்கு காபா உண்டு, காபாவிலே போய் தொழுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உமர் அவர்களுடைய ஆதரவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பித்தார், எல்லோரும் நடங்கள். சஹாபாக்களுக்கு ஒரே சந்தோஷம்,
இஸ்லாத்தை தழுவியவர்கள் காபாவுக்கு சென்றாலே அடிப்பார்கள். இஸ்லாத்தை தழுவியவர் ஒரு தவாபை கூட செய்யாத மக்கள், இஸ்லாத்தை தழுவிய பிறகு காபாவுடைய வாசலை கூட காலடி எடுத்து வைக்காத மக்கள். இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்தவுடன் எல்லோருக்கும் பெரிய சந்தோஷம். அம்ஜா ரலியல்லாஹுடைய தலைமையில் ஒரு குழு, உமர் ரலியல்லாஹுடைய தலைமையில் இன்னொரு குழு, புழுதி பறக்க மக்கத்து பெருவீதியில் மக்காவை நோக்கி, புனிதமிக்க காபாவை நோக்கி புறப்பட்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையேற்று மக்களுக்கு ஜமாத்தாக தொழுகை நடத்தினார்கள். ஒட்டுமொத்த குறைசிகளும் கொதித்து எழ ஆரம்பித்தார்கள். விடுவார்களா அவர்கள்? காபாவினுடைய புனர்நிறப்பு, காபாவினுடைய பராமரிப்பு அபூஜகளுடைய கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட காபாவில் லாத்து உஷாவை கேவலப்படுத்தி இந்த முகமது தன்னுடைய ரப்பை, தன்னுடைய இறைவனை அறிமுகம் செய்ய ஒன்றாக மக்காவில் காபாவில் வந்து ஜமாத்தாக தொழுது விட்டார் என்கிற கோபம் எல்லோருக்கும் கடுமையாக இருந்தது. அந்த கோபத்திற்கு எப்படியாயினும் இந்த உமரை பழி தீர்க்க வேண்டும், அவர்தான் இத்துணைக்கும் காரணம் என்று எல்லோருடைய கோபம் அவரின் பக்கம் திரும்பியது. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரும் ஹிஜ்ரத்து போனார்கள். ஹிஜ்ரத்து போகிற பொழுது 80 பேர் 90 பேர் ஹிஜ்ரத்திற்கு போனார்கள். ஹிஜ்ரத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹரிப தொழுகைக்கு பிறகு இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். ஆனால் வரலாறுகளிலே பார்க்கிறோம், இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் வாள் எடுத்து அம்புகளை எல்லாம் எடுத்து வேகமாக செல்லுகிற குதிரையின் மீது ஏறி காபாவிலே போய் அமர்ந்து எல்லா குறைசிகளுக்கும் அறிவிப்பு செய்தார், நான் மதீனா செல்கிறேன், முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள், நான் மதீனா ஹிஜ்ரத்து செய்கிறேன், முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள் என்று பகிரங்கப்படுத்தி ஹிஜ்ரத்திற்கு சென்ற ஒரு மாமனிதர் பிலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாகியாக, மிகப்பெரிய ஒரு வீரமிக்க ஒரு சகோதரராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகளிலே நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு அடர்ந்த ஒரு தண்ணீர் நிரம்பிய ஒரு கிணற்றுக்கு அருகில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் இறைத்தார். இறைத்த பிறகு அவரிடமிருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தண்ணீரை இறக்குகிறார். இரண்டு குவளை தண்ணீர் இறைத்தவுடன் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சோர்ந்து போய் விடுகிறார். அவருக்கு பிறகு அவருடைய கையில் இருந்த அந்த குவளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்குகிறார். வாங்கிய உடனே அந்த குவளை பெரிதாக மாறுகிறது. அவர் இரண்டுக்கும் அதிகமாக மக்கள் தன்னுடைய தாகத்தை தீர்த்து, ஒட்டகமும் தன்னுடைய தாகத்தை தீர்த்து, ஒட்டகம் அமருகின்ற வரை தண்ணீரை எடுத்து தாராளம் தாராளம் மக்களுக்கு கொடுத்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டு அதை மக்களுக்கு விளக்குகிறார். மக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குவளையினுடைய பொருள் என்ன? அதை இமாம்கள் சொல்லும் பொழுது, ஹதீஸ்களை இமாம்கள் சொல்லும் பொழுது, இரண்டு குவளை என்பது 2 ஆண்டு காலம் அபூபக்கர் சித்தீக் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு உமர் அவர்களுடைய குவளை பெரிதானது. என்ன விவரம்? உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்தது. எல்லா அரபு தீபகற்பத்திற்கும் இஸ்லாம் சென்றது. இஸ்லாம் செல்லாத இடமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்தது. அவர் 5.5 ஆண்டு காலம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வளர்த்தி ஆளாக்கி இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் அவர் பாடுபட்டார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலம் முன்னறிவிப்பு செய்தவர் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி. அடுத்த ஒரு கனவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு குவளையில் பால் இருக்கிறது. அந்த பாலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கிறார்கள். குடித்து முடித்தவுடன் அல்லாஹ்வுடைய கை விரல்களுக்கு மத்தியில் அந்த பால் பீரிட்டு சென்றது. உடனே அந்த பாலுடைய குவாலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களுக்கு கொடுத்தார். உமர் அவர் வயிறு நிரம்ப குடித்தார். இது ஒரு கனவு. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பால் நீங்கள் குடித்து உமர் அவர்கள் குடித்ததனுடைய விளக்கம் என்ன? யா ரசூலல்லாஹ், எனக்கு பிறகு மிகப்பெரிய புத்திசாலியாக அறிவு ஜீவியாக என்னுடைய உமர் இருப்பார், அறிவு அதற்கு விளக்கம் என்றார்கள். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார். எல்லா மக்களும் வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து மக்கள் எல்லாம் நிற்கிறார்கள். ஒரு சில மக்களுடைய ஆடை மார்பு பகுதியை தாண்டி இருக்கிறது. ஒரு சில மக்களுடைய ஆடை மார்பு பகுதியை எட்டாமல் கீழே இறங்கி இருக்கிறது. ஒரு சில மக்களுடைய ஆடை இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த வரிசையில் உமர் இருக்கிறார். அவருடைய ஆடை தரையை தொட்டு தரையிலே தவழ்கிற அளவுக்கு உமர் அவர்களுடைய ஆடை இருந்தது. இப்படி ஒரு கனவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த ஆடைக்கு என்ன விளக்கம் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் தீன், மார்க்கம் என்றார்கள்.
மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது உமர் அவர்களுடைய மார்க்கப்பற்று தாராளம் விசாலமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் பயன்படுத்திய ஒரு வாசகத்தை பாருங்கள். பனு இஸ்ராயில் சமூகத்தில் தூதர்கள் வருவதற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய அருளை பெற்று ஒரு சில நல்லவர்கள் மக்களுக்கு நல்ல நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். என்னுடைய சமூகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகிற ஒரு மாமனிதர் இருப்பாரேயானால் அது என்னுடைய உமராகத்தான் இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் அவருடைய எண்ணம், அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தனை, அவருடைய விருப்பம் ஏற்றவாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியை இறக்கியிருக்கிறான். திருக்குறானிலே பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்ட பிறகு ஒவ்வொரு நேரத்துடைய தொழுகையை எப்படி தீர்மானிப்பது? ஜிப்ரீல் வந்தார், தொழுகையுடைய பாடம் நடத்தினார். சூரியன் உதிக்கும் பொழுது, சூரியன் மறையும் பொழுது, இரவு நேரத்தில் எந்தெந்த தொழுகை எப்படி எப்படி தொழ வேண்டும், சரி, மக்களுக்கு எப்படி சொல்லுவது, எல்லோரும் அந்தந்த நேரத்தின் நேரத்தை தீர்மானித்து அப்படி அப்படியே தொழுது வந்தார்கள். ஆரம்பத்தில் மக்கள் எல்லாம் பிரியப்பட்டார்கள். அந்தந்த நேரம் ஆகிவிட்டது என்பதை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்து, ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்து அதன் மூலம் மக்கள் தொழுகைக்கு வரட்டுமே என்கிற ஒரு மசூர் ஆலோசனை கூட்டம் நடந்தது. முதல் முதலில் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பாங்கு கடமையாக்கப்பட்டது என்கிற சரித்திர பின்னணி இந்த சம்பவம். எல்லா சகாபாக்களும் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அந்தந்த நேரத்திற்கு தீப்பந்தத்தை ஏற்றுவோமே, வெளிச்சத்தை பார்த்து மக்கள் தொழுகையுடைய நேரத்தை அறிந்து தொழ வரட்டுமே என்கிறார். இன்னொரு நபித்தோழர் சொல்கிறார், கொம்பு ஊதுவோமே, வளைந்து அரசவையில் வைத்திருப்பார்கள் இந்த கொம்பு ஊதி மக்களுக்கு தொழுகையுடைய நேரத்தை நாம் சொல்லுவோமே. இன்னொரு நபித்தோழர் சொல்கிறார், வேண்டாம், மணி அடித்து மணி ஓசையை மக்களுக்கு கவனம், மக்களுடைய கவனத்திற்கு மணி அடித்து மணி ஓசைக்கு பிறகு தொழுகையை தொழுவோமே. உடனே ஒரு நபித்தோழர் சொல்கிறார், கொம்பு ஊதுவது, மணி ஓசையின் மூலம் மக்களை அழைப்பது, இதெல்லாம் யூத நசாராக்களுடைய காரியம் என்று சொல்கிறார். அந்த சபையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நான் என்னுடைய மனசுக்கு பட்டதை சொல்லவா, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். எப்படி? தொழுகைக்கு ஒரு மனிதரை ஏற்பாடு செய்து அவரின் மூலம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற அழைப்பு, ஒரு மனிதனை வைத்து குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இப்படி ஒரு அழைப்பு சொல்லி அழைக்கலாமே என்று உமர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியின் அடிப்படையில் அது சரியாகப்பட்டு அதுதான் பாங்கு வந்த சரித்திரம். இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானுடைய உறுதி எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுக்கு வருகிறார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அதிக ஜீவனாம்சம் கேட்டு, அதிக பொருளாதாரம் கேட்டு, குரலை உயர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பிரச்சனை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, உள்ளே வரட்டுமா என்று வெளியே நின்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் கூறினார். உமர் ரலியல்லாஹுடைய பேச்சுடைய குரலை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் அங்குமிங்குமாக ஒளிந்து ஓடி, பருதா அணிந்து ஒளிந்து ஓடி மறைவாக போய்விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் புன்முறுவலோடு சிரித்த வண்ணமாக வரவேற்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிறப்பை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய மரணம் வரை அல்லாஹ் இப்படி உங்களை சிரித்து வைத்த நிலையிலேயே வைப்பானாக. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களே, என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீர்களா? நீங்கள் வருவதற்கு முன்னால் குரலை உயர்த்தி என்னிடத்தில் குறும்புத்தனமாக பேசிய என்னுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குரலை கேட்டவுடன் ஓடி ஒளிந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப சொன்னார்கள், பெண்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசுகிறீர்களே, இது நியாயமா? அவருக்கு பயப்படுவதற்கு பதிலாக எனக்கு போய் பயப்படுகிறீர்களே என்றார்கள். அந்த பெண்கள் திரும்ப சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை காட்டிலும் நீங்கள் மிக மிக கடுமையானவர் மார்க்க விஷயத்தில், ஆகவேதான் உங்களை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பதில் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பொறுங்கள் பொறுங்கள், உமர் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு வழியில் வந்தால் சைத்தான் இன்னொரு வழியில் ஓடிவிடுவான்.
நீங்கள் ஒரு வழியில் வந்தால் சைத்தான் இன்னொரு வழியில் ஓடிவிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுனுடைய மார்க்கப்பற்றை, ஈமானுடைய உறுதியை, தக்குவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஆதமை படைத்தான், சுஜூது செய்ய சொன்னான், சைத்தான் எகிறினான், சைத்தான் அல்லாஹ்விடத்திலே பேசினான். என்ன பேசினான்? உன்னுடைய கியாமனால் வரை எனக்கு அவகாசம் வேண்டும் யா அல்லாஹ். எதற்காக? உன்னுடைய மக்கள் நேர்வழியில் செல்லும் பொழுது அந்த நேர்வழியில் அமர்ந்து அந்த மக்களை நான் முடிந்தவரை வழிகெடுப்பேன், எனக்கு அவகாசம் வேண்டும் என்றான். அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான். இறுதியில் சைத்தான் சொன்னான், உன்னை அஞ்சுகிற மக்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை அஞ்சுகிற மக்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களே, நீங்கள் ஒரு வழியில் வந்தால் இன்னொரு வழியில் சைத்தான் வெறுண்டோடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களுடைய சிறப்பை அப்படி கூறினார்கள் என்பான் ரசூலுகளே. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிறப்புகளை இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையின் மீது இருந்த பொழுது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அமரும் பொழுது அந்த மலை குலுங்கியதாக ஒரு சம்பவத்தை பார்த்தோம், புகாரிலே வருகிறது. மலை குலுங்கியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, உஹதே, உனது மீது ஒரு தூதரும் ஒரு சித்திக்கும் இருக்கிறார் என்று சொன்னவுடன் மலை குலுங்கியது நின்றது. எங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி அமருவாரோ அங்கெல்லாம் அவரோடு சேர்ந்து அபுபக்கர் சித்திக் அவர்களும் அமருவார், அவரோடு சேர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமருவார், அவரோடு சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமருவார்கள். இது வழக்கமாக இருந்த ஒரு சபை. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது நேரத்தில் அவர் மலைக்கு மேல் வந்து அமருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்து மலை அப்பொழுதும் குலுங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அபுபக்கர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, என் மீது ஒரு சித்திக் இருக்கிறார். உமர் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, உன் மீது ஒரு சஹீத் இருக்கிறார், உயிர் தியாகி, அவர் சஹீதாக்கப்படுவார் என்கிற முன்னறிவிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு சாதாரண மரணம், ஆனால் உஸ்மான் அவர்களுக்கு, உமர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அப்படி ஒரு முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதே போல ஒரு நபித்தோழருடைய ஒரு தோட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓய்வெடுக்கும் பொழுது எப்படி அபுபக்கர் அவர்கள் அருகிலே வந்து அமர்ந்தாரோ அதே போல அந்த தோட்டத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்தார்கள். தோட்டத்தின் காவலாளியாக உள்ளவர் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அனுமதி கேட்ட பிறகுதான் உள்ளே அனுமதி கொடுக்க முடியும் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த நபித்தோழர் போய் கேட்டார், யா ரசூலல்லாஹ், கத்தாபின் மகன் உமர் அவர்கள் வந்திருக்கிறார், உங்களோடு ஓய்வெடுக்க வேண்டுமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு அனுமதி கொடுங்கள், அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் சொல்லுங்கள், அவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களை எப்படி சொர்க்கவாசி என்று பாராட்டி சீராட்டி சொன்னாரோ அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கவாசி என்று பாராட்டு கூறிய ஒரு நபித்தோழர் அந்த நபித்தோழர். அதே போல இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவருக்கு சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது. அந்த சொர்க்கத்திற்குள் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே சென்று பார்க்கிறார். அங்கே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் ருமைசா அபு தல்காவுடைய மனைவி, கேள்விப்பட்ட பிரபலியமான நபித்தோழர் இந்த அபு தல்காவுடைய மனைவி ருமைசா, அதாவது அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் சொர்க்கத்தில் இருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படியே அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலடி சப்தம் கேட்கிறது, நடந்து வருகிற ஒரு காலடி சப்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது யாருடைய காலடி ஓசை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவில் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய தோழர் பிலால் அவர்களுடைய காலடி ஓசை. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே சொர்க்கத்தை பார்க்கிறார்கள். அங்கே ஒரு முத்தாலான ஒரு மாளிகை, கண்ணை கவரக்கூடிய ஒரு மாளிகை. அங்கே ஹூரிலீன்களில் ஒரு பெண், அழகான ஒரு பெண் அந்த மாளிகைக்கு வெளியே அந்த மாளிகையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், முன்னதே தயாரிக்கப்பட்டு அதற்கு ஒரு காவலாளியும் நியமித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை எதிர்பார்த்திருக்கிறான் இந்த மாளிகைக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அது யாரும் அல்ல, உம்முடைய தோழர் உமர் அவர்களுக்குரிய மாளிகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மாளிகைக்குள் சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தது. நம்முடைய தோழர் உமருடைய மாளிகை, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நம்முடைய தோழர் உமருக்கு, சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. திரும்ப வந்துவிட்டார், சுற்றி பார்க்கவில்லை.
தோழர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த அந்த சம்பவத்தை பார்த்த அந்த காட்சியை தன்னுடைய தோழர்களிடத்தில் அப்படியே விவரிக்கும் பொழுது அருகிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். உமர் அவர்களே, அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்கு முத்தாலான ஒரு மாளிகை கட்டி வைத்திருந்தான். நான் பார்த்தேன், உள்ளே சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு ரோசக்காரர் உமர் அவர்களே, என்னுடைய அனுமதி இல்லாமல் எனக்குரிய மாளிகையில் எப்படி நுழைந்தீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் நான் சொல்வது? உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள், என்னுடைய தாயும் தந்தையும் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உங்களின் மீதான் நான் ரோசப்பட போகிறேன், உங்களையா நான் எதிர்த்து பேசப் போகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன சம்பவத்திலும் கூட அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் முத்தாலான ஒரு மாளிகையை கட்டி உமர் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், சொர்க்கத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சொர்களே, நாமும் அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய மக்கள். ஆனால் அந்த சஹாபாக்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் சொர்க்கத்திற்காக வேண்டியே வாழ்ந்தார்கள். சொர்க்கம் வேண்டுமென்றால் அதற்காக வேண்டி எதையும் அவர்கள் செய்வார்கள். சொர்க்கமா, அவர்கள் முன்னணியிலே வந்து நிற்பார்கள். சொர்க்கம் கிடைத்ததா, ஆறுதல் பெறுவார்கள். பத்ரு போர் முடிந்து ஹாரிசா ரலியல்லாஹன் அவர்கள் பத்ரு போரிலே இழந்து விடுகிறார். பத்ரு போர் முடிந்து அந்த அம்மா ஹாரிசாவுடைய தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தார்கள். ஒரு நாள் பார்க்க வந்து, யா ரசூலல்லாஹ், எனது மகன் ஹாரிசாவின் மீது நான் எவ்வளவு பாசம் வைத்திருந்தேன் உங்கள் என்று உங்களுக்கு தெரியும். எனது மகனுக்கு, இந்த போரில் இறந்த எனது மகனுக்கு மறுமை நாளில் சொர்க்கம் உண்டு என்று நீங்கள் நற்செய்தி சொன்னால் மட்டும்தான் நான் ஆறுதல் அடைவேன் யா ரசூலல்லாஹ். இல்லாவிட்டால் எனது மகனின் மீது நான் வைத்திருந்த பாசம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, மகனுடைய இழப்பினால் என்னால் தாங்க முடியாத துக்கத்திற்கு நான் ஆளாவேன் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அம்மாவே, தாயாரே, உனது மகன் ஹாரிசாவுக்கு சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்துல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றார்கள். அப்போதான் அந்த தாய் ஆதரல், ஆஹா, எனது மகனுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா யா ரசூலல்லாஹ், எனது மகனுக்கு நல்வாழ்த்து உண்டாகட்டும், எனது மகனுடைய இழப்பு எனக்கொன்றும் பெரிதல்ல என்றால் அந்த அம்மா அவர்கள். அப்ப அந்த மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பக்குவப்படுத்தி இருந்தார்கள் என்றால், சொர்க்கம் வேண்டுமா அல்லது நான் வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா உலகம் வேண்டுமா, இப்படியே அந்த மக்களை பக்குவப்படுத்தி இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மக்கள் என்றைக்காவது வறுமையை குறித்து பேச வந்தாலோ, என்றைக்காவது கஷ்டங்கள் குறித்து பேச வந்தாலோ, என்றைக்காவது துன்பங்களை குறித்து அந்த மக்கள் பேச வந்தாலோ, உடனே அந்த மக்களை அமர வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உடனே உங்களுக்கு சொர்க்கம் வேண்டாமா, அதற்காக வேண்டி அல்லவா நாம் எல்லாம் இருக்கிறோம், மூக்கடனே மக்கள் எல்லாம் ஆறுதல் அடைவார்கள். அப்படியானால் சொர்க்கம் என்றால் அந்த மக்கள் முன்னணியிலே இருப்பார்கள். அந்த சொர்க்கத்தில் முத்தாலான ஒரு மாளிகையை கட்டி முன்னதாகவே அல்லாஹ் தீர்மானித்தான். இது உமருக்குரியது, இது அபுபக்கர் சித்திக் அவர்களுக்குரியது, இது அம்மார் அவர்களுக்குரியது, இது யாசிருக்குரியது, இது சுபைர் அவர்களுக்குரியது, இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்குரியது, இது முஸ்அபுக்குரியது. அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் சொர்க்கத்தில் இடத்தில். அப்படி முன்னதாகவே அல்லாஹ் நமக்கும் சொர்க்கத்தில் நமக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானிக்கின்ற நல்லவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்கிற பாடம் இந்த ஒரு நபிமொழியிலே இருந்து நமக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்த சொர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த மக்களுக்கு நிறைய நற்செய்திகளை சொல்லுவார்கள். அதில் உமர் அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆரம்பத்திலே இருந்து நீங்கள் அந்த ஹதீஸுகளோடு அதிகம் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு தெரியும், புகாரி இன்றைக்கு வெளிவந்து விட்டது, முஸ்லீம் ஹதீஸ் வெளிவந்து விட்டது. புகாரியில் நெகிழ் ஊட்டும் அறிவுரை என்கிற பாடத்தில் பார்த்தால் சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு என்ன மாதிரியான வாழ்க்கை வரலாறு! அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்த தோழர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் வந்து அந்த மக்களோடு, அந்த மக்களுக்கு பதில் சலாம் சொல்லுகிற அளவுக்கு வானவர்களோடு தொடர்புடைய மக்கள். அந்த மக்கள் வானவர்களோடு எப்பொழுதும் தொடர்புடைய மக்கள். ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ரகசியம் பேசுகிறார் இன்னொரு நபி தோழரிடத்தில். தூரமாக நின்று விட்டார். பேசி முடிந்தவுடன் செல்வோமே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஹாரிசா திரும்ப சென்று விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாரிசாவே, ஏன் வந்த நீங்கள் திரும்ப செல்கிறீர்கள்? ஹாரிசா அருகிலே வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்னொரு தோழரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தீர்கள், இடையூறாக இருந்துவிடக் கூடாது என்று தூரமாக நின்றேன். அப்படியா, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லவா, நீங்கள் நடந்து வர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். எதற்கு? நீங்கள் எனக்கு சலாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு பதில் சலாம் சொல்ல ஜிப்ரீல் வந்து அமர்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் ஏன் திரும்ப செல்கிறீர்கள்? அந்த மக்களுடைய வாழ்வு,
அந்த மக்களுடைய வாழ்வு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பொழுதும் வானவர்கள் அந்த மக்களோடு நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய தியாகிகளாக, இஸ்லாத்திற்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்த மக்களாக அந்த மக்கள் இருந்தார்கள் என்பதை ஹதீஸினூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. இனி நாம் பார்க்க போகிற சம்பவம், இந்த உமர் அவர்கள் சஹாபாக்களிலே கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, என்னுடைய உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான், உமர் நாவசித்து பேசினால் அது வகி இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பார்ந்த தோழர்களே, நான் ஆய்வு செய்த அடிப்படையில் ஒரு 5 வசனம் உமர் ரலியல்லாஹுனுடைய விருப்பத்திற்கேற்றவாறே அல்லாஹ் அருளியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்புக்கு மாற்றமாக உமருடைய தீர்ப்புக்கு ஏற்றவாறு கூட திருக்குறானுடைய வசனம் இறங்கி இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு மிக மிக நெருக்கமானவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் விருப்பப்பட்டால் உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். அவர் ஒரு அபிப்பிராயம் சொன்னால் அந்த அபிப்பிராயம் சரி என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். ஒரு ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு தவறு, உமருடைய முடிவு தான் சரி, ஆயத்து இறங்கி இருக்கிறது திருக்குறானில். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஒரு நாள் முதல் முதலில் அல்லாஹ் இவருடைய விருப்பத்திற்கேற்றவாறு இறங்கிய வசனம் சூரத்துல் பக்ரா 2 அத்தியாயத்தின் 125 வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலத்தை வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தவாபு செய்கிறோம், சஹி செய்கிறோம், இந்த மக்காமே இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் புனிதமிக்க காபாவை கட்டி எழுப்பி அவரும் அவருடைய மகன் இஸ்மாயிலும் அல்லாஹ்விடத்திலே செய்த துவா, அல்லாஹுவே இந்த திருப்பணி எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை முஸ்லீமாக நீ வாழ வைப்பாயாக, இபாதத்துகளை எங்களுக்கு கற்றுத்தருவாயாக, எங்களுக்கு பின்னால் வருகிற மக்கள் எல்லாம் ஒரு ஈர்ப்பு தன்மையோடு இந்த புனிதமிக்க கௌபாவை நோக்கி வர வேண்டும் என்று துவா செய்தார்களே, அந்த இப்ராஹிம் நின்ற இடத்தில் 2 ரக்காத் தவாபுக்கு பிறகு தொழுகலாமே யார சொல்லலாம், தவாபுக்கு பிறகு உடனே சஹி செய்கிறோமே, இந்த தவாபுக்கு பிறகு மக்காம் இப்ராஹிம் நின்ற இடத்தில் 2 ரக்காத் தொழுதால் என்ன யார சொல்லலாம் என்று விருப்பம் தெரிவித்தார். உடனே அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2 அத்தியாயத்தின் 125 வசனத்தை இறக்கினான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தில் 2 ரக்காத் தொழுங்கள், இப்ராஹிம் நின்ற இடத்தில் தொழுங்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான், அதுவரை இறக்கப்படாத ஆயத். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நாவசைத்து விருப்பம் தெரிவித்து இப்ராஹிம் நின்ற இடத்தில் 2 ரக்காத் தொழ வேண்டுமே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே மனைவிமார்கள் குரலை உயர்த்தி சப்தம் போட்டு சண்டை சச்சரவுகளை ஈடுபடுகிறார்கள். குறும்புத்தனமாக உலக ஆசாபாசங்களை குறித்து பேசி, பொருளாதாரங்களை பேசி, வசதி வாய்ப்புகளை பேசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சப்தம் போட்டு பேசுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து மனைவிமார்களை சிறிது அதட்டி, அல்லாஹ்வுடைய தூதராயிற்று, அவருக்கு முன்னால் இப்படி நீங்கள் பேசலாமா, இது நியாயமா? உடனே என்னுடைய கணவர் அபு அல்லாஹ்வுடைய தூதர் பேசட்டும், நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், எதிர்த்தும் பேசி விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்விட்டு சொன்னார், அல்லாஹு தாலா உங்களை விட சிறந்த பெண்களை இவர் உங்களை தலாக் சொன்னால் உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தூதருக்கு மனைவியாக்கி விடுவான், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எச்சரித்தார். உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 66 அத்தியாயத்தின் 5 வசனம், வாஸா ரப்புஹு இன் தலக்க குன்ன அன் யுப்திலஹு அஸ்வாஜன் ஹைரன் மின் குன்ன முஸ்லிமாத்தி முஃமினாத்தி கானிதாத்தி சாபிபாத்தி ஆபிதாத்தி சாபிஹாத்தி சய்யிபாத்தி வாபுகார், தான தர்மம் செய்த பெண்களை, வணக்கசாலியான பெண்களை, அல்லாஹுவை அஞ்சுகின்ற பெண்களை, எப்பொழுதும் அல்லாஹுவை குறித்து அஞ்சி கண்ணீர் விடுகிற பெண்களை, கன்னி பெண்களை அல்லாஹ் உங்களை தலாக் சொல்ல சொல்லி தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் நாடினால் திருமணம் முடித்துக் கொடுப்பான். உடனே வசனம் இறங்கியது. அந்த பெண்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிற காட்சி, உமருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் பேசுகிற காட்சி. யார சொல்லலாம், உங்களுடைய மனைவி எங்களுக்கெல்லாம் தாய்மார்கள், அவர்கள் அறியாமை காலத்து பெண்கள் இருப்பதைப் போல, சாதாரணமான பெண்கள் இருப்பதைப் போல அவர்கள் ஒரு அதபு மரியாதை இல்லாமல் இருக்க வேண்டாம் யார சொல்லலாம்,
அவர்கள் அண்ணி ஆண்களை விட்டு மறைந்திருக்கட்டும் யார சொல்லல்லா, அதுதான் நமக்கு ஒரு பேணுதல் யார சொல்லல்லா. உங்களுக்கு மனைவி மட்டுமல்ல, அவர்கள் எங்களுடைய தாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் வந்து ஒரு ஆலோசனை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா 33வது அத்தியாயத்தின் 53வது வசனத்தை அல்லாஹ் உடனே இறக்கி, வைதா ஸஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇன் ஹிஜாப். அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளை பிறப்பித்தான், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுக்கு சென்றால் அந்த அம்மாமார்களிடத்தில் திரை மறைவுக்கு பின்னால் இருந்துதான் நீங்கள் பேச வேண்டும், நேரடியாக பேசக்கூடாது. காரணம், அவர்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் எந்த வசுவாசமும் இடம்பெறக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே 33வது அத்தியாயத்தின் 53வது வசனத்தை அல்லாஹ் உடனே இறக்கிவிட்டான். உமர் அவர்களுடைய ஆலோசனை. இனி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் பயந்த சம்பவம், அபுபக்கர் சித்திக் அவர்களும் சேர்ந்து தேம்பி தேம்பி அழுத ஒரு சம்பவம். பத்ர் போர் முடிந்தது, அந்த கைதிகளை என்ன செய்வது என்கிற ஒரு ஆலோசனை. ஒரு சாரார் சொல்கிறார்கள், அவர்களை நம்மோடு வைத்துக் கொண்டு அவர்களிடம் இருக்கிற அரபி புலமையை, அரபி கல்வியை, அரபி ஞானத்தை நாம் பெற்று கொஞ்ச காலம் கல்வியை நாம் எல்லாம் படித்த பிறகு அவர்களை விடுதலை செய்வோம், நம்மோடு வைத்துக் கொள்வோம். அபுபக்கர், உங்களுடைய ஆலோசனை என்ன? யார சூழல்லாம், பத்ர் போரில் நம்முடைய நிறைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் திரும்ப அனுப்பி விடுவோம் நஷ்டீட்டை வாங்கி கொண்டு. இப்பொழுது நமக்கு பொருளாதாரம் தேவை, காரணம் மதீனாவிலே நுழைந்த ஆரம்ப நேரம், ஒரு போர் முடிந்திருக்கிறது, நிறைய பொருளாதார செலவுகள் நடந்திருக்கிறது. ஆகவே கைதிகளை எல்லாம் உறவினர்களிடத்தில் எடுத்து சொல்லி நஷ்டஈடு வாங்கி அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இவர்களை நாம் தாட்டி விடுவோம். அதன் மூலம் இவர்கள் கொடுங்கோளர்கள் அல்ல, இவர்கள் இரக்க குணமுடையவர்கள் என்றாவது குறைசிகள் புரியட்டும். அபுபக்கர் அவர்களுடைய ஆலோசனை, உமர் அவர்களுடைய ஆலோசனை. யார சொல்லலாம், வந்த யாரையும் விடக்கூடாது, எல்லோரையும் கொல்ல வேண்டும். உமர் அவருடைய ஆலோசனை என்ன காரணம்? யார சொல்லலாம், குறைசிகளுக்கு தெரிய வேண்டும், உறவினர்களை காட்டிலும் இவர்கள் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே அபுபக்கருடத்திலே அபுபக்கருடைய உரிமையை கொடுங்கள், அவர் கொல்லட்டும். அம்சாவிடத்திலே அம்சாவுடைய உறவினர்களை கொடுங்கள், அம்சா அவருடைய உறவினரை கொல்லட்டும். அலியுடைய உறவினர் யார் என்று பார்த்து அவரை அவரிடத்திலே கொல்லுங்கள், அவர் அவரை கொல்லட்டும். என்னிடத்தில் எனது சகோதரனை தாருங்கள், நானும் கொன்று விடுகிறேன் என்று சொல்கிறார். மசூரா முடிந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் சித்திக் அவருடைய ஆலோசனையை கேட்டு சிறிது நஷ்டஈடுகளை வாங்கி கொஞ்சம் பேரை வைத்து கொஞ்சம் பேரை விடுதலை செய்து விட்டார். இரவில் நடந்து முடிந்த சம்பவம், காலையில் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்தால் அபுபக்கரும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கெட்டி சேர்ந்து பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் உமர் அவர்கள் பயந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன நடந்தது, அழுவதற்குரிய காரணத்தை சொல்லுங்க, நானும் சேர்ந்து அழுகிறேன், என்ன நடந்தது யா ரசூலல்லாஹ்? உமர் அவர்களே, அல்லாஹு தஆலா பத்ர் போர் கைதிகளை குறித்து நீங்கள் சொன்ன ஆலோசனை ஏற்றுதான் அல்லாஹ் தீர்ப்பு சொன்னான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் எங்களை கடுமையாக அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான். எப்படிப்பட்ட எச்சரிக்கை? நபியே, பத்ர் போரில் கலந்து கொண்ட மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக நான் கூறியிருக்காவிட்டால் உலகத்தில் உங்களுக்கு நான் வேதனையை தந்திருப்பேன் என்று அல்லாஹ் கண்டித்து கூட ஆயத்தை இறக்கி விட்டான் உமர் அவர்களே. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் இறக்கிய அந்த ஆயத்தை சிறிது எங்களுக்கு ஓதி காட்டுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வது அத்தியாயத்தின் 67-68வது வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். மா கான லி நபியி அன் யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்ஹின ஃபில் அர்ல். நபிக்கு உகந்ததல்லவே கைதிகள் பிடிக்கப்பட்டால் அவருடைய ரத்தம் ஓட்டப்பட்டிருக்க வேண்டுமே, ஏன் நஷ்டஈடுகள் வாங்கி அவர்களை ஏன் நீங்கள் திரும்ப அனுப்பினீர்கள், இந்த முடிவு நபிக்கு உகந்ததல்லவே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான். தொடர்ந்து சொல்கிறான், லௌலா கிதாபும் மின் அல்லாஹி சபக்கல மஸ்ஸக்கும் ஃபீமா அஹலத்தும் அதாபுன் அலீம். மன்னிப்பு மட்டும் உங்களுக்கு சித்தப்படுத்தப்பட்டிருக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களின் மீது இறங்கி இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹுனுடைய தீர்ப்பை பாராட்டி சீராட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான். அதே போல மதீனாவில் மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகன் இருந்தான், அவன் நயவஞ்சகனுடைய தலைவன் என்று சொல்ல வேண்டும், அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்கிற நயவஞ்சகன். நயவஞ்சகனுக்கெல்லாம் ஒரு தலைவன் அவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து 10 நாள் கிடந்து அவன் இறந்து போய்விட்டான். அவன் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவனுடைய ஹிதாயத்திற்காக, அவன் இஸ்லாத்திற்கு வர வேண்டுமே என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் அவனுக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள்.
இறந்து போய்விட்டான். அவனுடைய மகன் ஓடி வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே எங்களுடைய தந்தை இறந்து போய்விட்டார், கபநாடை இருந்தால் தாருங்கள் என்று சொல்ல அவனுக்கு கபநாடையும் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் நயவஞ்சகனாகவே மரணித்தான். நயவஞ்சகருக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? அல்லாஹ்வுடைய சட்டம் நயவஞ்சர்களை பொறுத்தவரையில் 9வது அத்தியாயத்தின் 84வது வசனம். 9வது அத்தியாயத்தின் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 70 முறை அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் நயவஞ்சர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆசை, மக்களின் மீது இரக்க குணமுடையவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அவர் 81வது முறை 80க்கும் அதிகமாக அவருக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்யலாமே என்கிற ஒரு எண்ணம். அப்துல்லா பின் சலூல் இறந்தான். அவனுக்கு தொழுகை நடத்த அல்லாஹ்வுடைய ரசூல் போனார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டையை பிடித்தார்கள். அப்படியே ஹதீஸ் வருகிறது, ஆடையை பிடித்தார். பிடித்து அல்லாஹ்வுடைய ரசூலே, எவ்வளவு பெரிய நயவஞ்சகனாக இருந்தான் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கினான், அவனுக்கு நீங்கள் தொழுகை நடத்தலாமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகையும் நடத்தினார். ஆனால் நடந்தது என்ன? 9வது அத்தியாயத்தின் 84வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கிறான், வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதன் வலா தக்கும் அலா கப்ரிஹி. நயவஞ்சகர்களுக்கு முனாஃபிக்குகளுக்கு நிச்சயம் ஒரு காலம் நீங்கள் தொழுகை நடத்தாதீர்கள். அந்த தொழுகை நடத்தது சரியல்ல. அவருடைய சமாதிகளில் போய் நின்று கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனையும் செய்தல் கூடாது. அல்லாஹ் இறக்கினான் உமர் அவருடைய விருப்பப்படி. அப்படியானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணப்பட்ட மனிதர் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலோடு அல்லாஹ் ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதைப் போல பனு இஸ்ராயில் சமூகத்தில் அல்லாஹ்வுடைய அருளோடு எப்படி மக்களுடைய மார்க்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களை ஒவ்வொரு சமூகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினானோ, அதே போல எனது சமூகத்தில் என்னுடைய உமர் தான் அந்த தகுதி படைத்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த காலத்திலேயே உமர் அவர்களுடைய விருப்பப்படி அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்கி இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய குறிப்புகள் ஏன் உங்களுடைய கவனத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்றால், குறைந்தபட்சம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடைவெளி ஏற்பட்டால் அந்த இடைவெளியை சைத்தான் பூர்த்தி செய்து விடுவான். சைத்தானை விட்டும் தூரமாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். சைத்தான் சஹாபாக்களுடைய விஷயத்தில் விளையாட நினைத்தால் சைத்தான் தோற்று போய் விடுவான். அந்த அளவுக்கு மனசாட்சிகளை கட்டுப்படுத்தி, மனோ இச்சையை கட்டுப்படுத்தி, சைத்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போர் பிரகடனம் செய்தவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். சைத்தானை விட்டும் நாம் தூரமாகி வாழ்ந்தால் நம்மோடு மலக்குமார்கள் நெருக்கமாக இருப்பார்கள். மலக்குமார்கள் நம்மோடு நெருக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் நமக்கு இருக்கும் என்பதை நினைவில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் பேசுகிற பேச்சு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேச்சு, அவர்களுடைய எண்ணம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எண்ணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலம் ஓரளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இவரை குறித்து நிறைய தகவல்கள் உண்டு. அடுத்தடுத்த தினங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் சைத்தானை விட்டு நாம் தூரமாகி வாழ்ந்தால் நம்மோடு மலக்குமார்கள் நெருக்கமாக இருப்பார்கள். மலக்குமார்கள் நம்மோடு நெருக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் நமக்கு இருக்கும் என்பதை நினைவில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் பேசுகிற பேச்சு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேச்சு, அவர்களுடைய எண்ணம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எண்ணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலம் ஓரளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இவரை குறித்து நிறைய தகவல்கள் உண்டு. அடுத்தடுத்த தினங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம்